வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை. உங்கள் இணைந்திருக்கும் நான் லாஸ்லியா மரியநேசன். விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். மாகாண எல்லை நிர்ணயம் தொடர்பில் விரைவில் விவாதத்தை மேற்கொள்ளுமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமது பிள்ளைகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு வலியுறுத்தி கிளிநொச்சி கனகாம்பிகை குளம் அரசினர் தமிழ்கலவன் பாடசாலையில் பெற்றோர்களால் இன்று கவனயீர்ப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. தாய்லாந்தின் பிரதமர் இன்று இலங்கைக்கு வருகை தரவுள்ளார். தமது பிள்ளைகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு வலியுறுத்தி கிளிநொச்சி கனகாம்பிகை குளம் அரசினர் தமிழ்கலவன் பாடசாலையில் இன்று கவனயீர்ப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மாணவர்களை பாடசாலை வளாகத்திற்குள் நுழையவிடாது பெற்றோர்களும் மறித்ததாக எமது செய்தியாளர் கூறினார். அண்மை காலமாக தமது பிள்ளைகள் பாதுகாப்பற்ற சூழலில் பாடசாலைக்கு சென்று திரும்புவதாக பெற்றோர்கள் குறிப்பிட்டுள்ளனர். எனவே இதற்கு சிறந்த தீர்வு காணப்பட வேண்டும் எனவும் பெற்றோர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இது ஒரு கஷ்டப்பட்ட பிரதேசம். எங்கட மகள் மகள் தான் பள்ளிக்கிட போய் வர நெடுக போறனாலும் பிரச்சனை. நாங்களும் வந்து சொல்றோம், பழைய மாணவர் போர்வையில பாறைபுரத்திலிருந்து இதுல சரியான பிரச்சனை நடக்கும். இந்த கிரவுண்ட்ஸ்ல கஞ்சா அண்டையை துப்புராக்குற நேரம் ரெண்டு கத்தியல் இதெல்லாம் எடுத்திருக்காங்க. மற்ற பிள்ளைகளோட நடுக அந்த பிள்ளைகள் போய் வரையில பள்ளிக்கூடத்துக்கு. நேற்று நடந்த சம்பவத்துக்கு ரெண்டு பேரை பிடிச்சி போலீஸை கூட்டிக்கொண்டு பிடிச்சு கொடுக்க இரவு விட்டு போட்டு பேசாம இருக்காங்க. அந்த வீடு எல்லாம் வந்து அடிச்சு உடைச்சு நடுகளும் பிரச்சனை தான் மகள் வந்து சொல்றாரு. இப்ப ஒரு கபருட்டி போட்டு விட்ட வரங்கடையால் திருமண எது சவட்ட விட்டுருக்காங்க. நடுகளும் பயந்து பயந்து இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். எல்லா பிள்ளைகளுக்கும் சுதந்திரமா தெரியணும், படிக்கணும். இந்த சந்தி இந்த அன்னையில சந்தில இருந்து இந்த சந்தி மாட்டே நிப்பாங்க. பொடிய ஒரு சோட்டை விடுறதும் அடிக்கிறதும் கல்லால் அறிகிறதும் கைய செருப்பை எல்லாம் காட்டியிருக்காங்க. ஆறு வயது பிள்ளைக்கு நடந்த மாதிரி எங்கட பிள்ளை நாளைக்கு என்ன நடக்காது. என்னவோ ஒரு பிரச்சனைக்குள்ள இருக்குது. ஏதோ ஒரு வசதி பாவிக்கணும். இந்த இடங்களை வைக்கிறது வசதியான இடமா இருக்கிறதால இந்த பின் பத்தையாளுக்குள்ள நின்று நோயெல்லாம் செய்யற நிறைய படியங்கள் இருக்கிறவங்க. இந்த விடயம் தொடர்பில் கிளிநொச்சி கனகாம்பிகை அரசினர் தமிழ்கலவன் பாடசாலையின் அதிபர் நல்லத்தம்பி சிவனேசரிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. இதேவேளை குறித்த மாணவர்களால் நேற்று மாலை மாணவி ஒருவரின் வீட்டுக்கு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் முறைப்பாடு கிடைத்துள்ளதாக தெரிவித்த கிளிநொச்சி தலைமைக்கு போலீசார் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினர். மாகாண எல்லை நிர்ணய குழுவின் அறிக்கையை பாராளுமன்றத்தின் அனுமதிக்காக சமர்ப்பிப்பதில் ஏற்பட்டுள்ள தாமதம் தொடர்பில் பெப்ரல் அமைப்பு சபாநாயகர் கருஜயசூரியவிடம் கேள்வி எழுப்பியுள்ளது. கடிதம் ஒன்றின் ஊடாக இந்த விடயம் தொடர்பில் வினவப்பட்டுள்ளது. மாகாண எல்லை நிர்ணயம் தொடர்பில் ஆராய்வதற்காக குழு கடந்த வருடம் அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்டது. அந்த குழுவின் தலைவரான முன்னாள் நில அளவையாளர் நாயகம் கே தவளிங்கம் நியமிக்கப்பட்டார். 25 மாவட்டங்களையும் உள்ளடக்கிய வகையில் பொதுமக்களிடம் பெற்றுக்கொண்ட கருத்துக்கள் அடங்கிய அறிக்கையை கடந்த பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி துறைசார் அமைச்சிடம் இந்த குழு சமர்ப்பித்தது. இந்த அறிக்கை மார்ச் மாதம் 21ஆம் தேதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட போதும் இதுவரையில் அது விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படவில்லை. கடந்த ஏப்ரல் 19ஆம் தேதி மாகாண எல்லை நிர்ணய அறிக்கை விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படவிருந்த நிலையில் முதலாவது பாராளுமன்ற கூட்டத்தொடர் நிறைவு செய்யப்பட்டமையால் அந்த முயற்சியும் கைவிடப்பட்டது. மாகாண சபை தேர்தல் தொடர்பில் கடந்த 5ஆம் தேதி ஒத்திவைப்பு வேளை விவாதம் நடத்தப்பட்ட போதிலும் மாகாண எல்லை நிர்ணய அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கவில்லை. இந்த தாமதம் தொடர்பில் தெளிவுபடுத்துமாறு பெப்ரல் அமைப்பு சபாநாயகரிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. தாய்லாந்தின் பிரதமர் ஜெனரல் பிரயூத் சான் ஓசா 2 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இலங்கைக்கு வருகை தரவுள்ளார். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் அழைப்பின் பிரகாரம் அவர் நாட்டிற்கு வருகை தரவுள்ளதாக வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. தாய்லாந்து பிரதமரை வரவேற்பதற்கான உத்தியோகபூர்வ நிகழ்வு இன்று மாலை ஜனாதிபதியின் தலைமையில் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெறவுள்ளது. இதன் பின்னர் இருநாட்டு தலைவர்களுக்கும் இடையில் பேச்சுவார்த்தைகள் இடம்பெறவுள்ளதாக ஜனாதிபதி செயலகம் அறிவித்துள்ளது. இதன்போது இரு நாடுகளுக்கும் இடையில் புரிந்துணர்வு உடன்படிக்கைகளும் கைச்சாத்திடப்படவுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கைதிகளை பரிமாற்றிக்கொள்ளுதல் மற்றும் குற்றவியல் தண்டனைகளை அமுல்படுத்துவதற்கான உடன்படிக்கை, பொருளாதார உடன்படிக்கை, பெண்தகு சமூக அபிவிருத்தி நடவடிக்கை உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் புரிந்துணர்வு உடன்படிக்கைகள் கைச்சாத்திடப்படவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கைதிகளை பரிமாற்றிக் கொள்ளுதல் மற்றும் குற்றவியல் தண்டனைகளை அமுல்படுத்துவதற்கான உடன்படிக்கை,
பொருளாதார உடன்படிக்கை, பெண் தகு சமூக அபிவிருத்தி நடவடிக்கை உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் புரிந்துணர்வு உடன்படிக்கைகள் கைச்சாத்திடப்படவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நாட்டிற்கு வருகை தரவுள்ள தாய்லாந்தின் பிரதமர் ஜெனரல் பிரயுத் சான் ஓஷா பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவை நாளை காலை சந்திக்கவுள்ளார். இதன்போது பொருளாதார ஒத்துழைப்புகள், வியாபாரம் மற்றும் முதலீடுகள் போன்ற விடயங்கள் குறித்து பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படவுள்ளதாக வெளிவிவகார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை கண்டிக்கு விஜயம் மேற்கொள்ளவுள்ள தாய்லாந்து பிரதமர் மகாநாயக்க தேரர்களை சந்திக்கவுள்ளதுடன் பேராதனை தாவரவியல் பூங்காவில் மரக்கன்றொன்றையும் நாட்டவுள்ளார். இரத்மலானி சஹிந்தராம்பா வீதியில் இராணுவ கோப்பரல் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்ட சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். அங்குனகொல பெலச பகுதியில் வீடொன்றில் மறைந்து இருந்த நிலையில் மிரிகான விசேட குற்றத்தடுப்பு பிரிவின் குழுவால் குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பொலிஸ் ஊடக பேச்சாளர் வன் குணசேகர தெரிவித்தார். குறித்த சந்தேக நபரிடமிருந்து T56 ரக துப்பாக்கி ஒன்றும், 14 ரவைகளும் மற்றும் மேகசின் ரக துப்பாக்கியும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். கைது செய்யப்பட்டுள்ள 31 வயதான சந்தேக நபர் ஹோக்கந்தர பகுதியில் வாகன உதிரிப்பாக கடையொன்றை நடத்தி வந்துள்ளதாக போலீசார் மேலும் குறிப்பிட்டுள்ளனர். ராணுவ லெப்டினன்ட் ஒருவரின் வாகன சாரதியான குறித்த ராணுவ கோப்ரல் கடந்த மாதம் 26 திகதி துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டிருந்ததில் காயமடைந்திருந்தார். சந்தேக நபரின் காதலியுடனான கோப்ரல் கொண்டிருந்த தொடர்பே இந்த கொலைக்கான காரணம் என விசாரணைகளில் இருந்து தெரியவந்துள்ளது. வடக்கு கிழக்கில் பாதுகாப்பு படையினர் வசம் உள்ள காணிகளில் 94 வீதமானவை உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக இலங்கை ராணுவம் தெரிவித்துள்ளது. வடக்கு கிழக்கில் 522 ஹெக்டேயர் நிலப்பரப்பு மாத்திரமே விடுவிப்பதற்கு எஞ்சியுள்ளதாக ராணுவ ஊடக பேச்சாளர் பிரிகேடியர் சுமித் அத்தப்பத்து குறிப்பிட்டார். அந்த காணிகளிலிருந்து வெளியேறுவதற்கு தேவையான உட்கட்டமைப்பு வசதிகளில் காணப்படும் சிக்கலினால் அவற்றை விடுவிக்க முடியாதுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். வடக்கு கிழக்கில் காணிகளை விடுவிப்பது தொடர்பில் ஆராய்வதற்கு நியமிக்கப்பட்ட குழுவினூடாக இந்த தரவுகள் உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் ராணுவ ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். 2009 ஆண்டு முதல் கடந்த ஜூன் மாதம் 30 திகதி வரையான காலப்பகுதியில் வடக்கு கிழக்கில் 65,133 ஹெக்டேயர் காணிகள் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். தேசிய பாதுகாப்புக்கு சிக்கல் ஏற்படாத விதத்தில் வடக்கு கிழக்கில் காணிகள் விடுவிக்கப்படுவதாகவும் ராணுவ ஊடக பேச்சாளர் பிரிகேடியர் சுமித் அத்தப்பத்து சுட்டிக்காட்டியுள்ளார். மாத்தரை அக்குரச மாரப்பை மேம்பாக்குட பகுதியில் வீடொன்றில் உள்ள கிணற்றில் விழுந்த புனுகு பூனையை மீட்கும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இந்த புனுகு பூனை நேற்றிரவு கிணற்றிற்குள் விழுந்ததாகவும் மீட்கும் பணிகளை மெரிச வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் முன்னெடுத்து வருவதாகவும் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இரண்டாயிரத்தி 2008 ஆண்டு கொழும்பில் 11 இளைஞர்களை கடத்துவதற்கு பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் கடற்படையினருக்கு சொந்தமான வேன் தற்போது திருத்தப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு பிரிவினர் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளனர். எனினும் குறித்த வேன் திருத்தப்பட்டமை தொடர்பான தகவல்களை கடற்படையினர் இதுவரையில் வழங்கவில்லை எனவும் அவர்கள் கூறியுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பான வழக்கு கொழும்பு கோட்டை நீதவான் லங்கா ஜெயரத்னம் முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட போதே இந்த விடயங்கள் குறித்து மன்றுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கடத்தல் சம்பவத்தின் சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ள, எனினும் இதுவரையில் நீதிமன்றத்தில் ஆஜராகாது உள்ள கடற்படை தளபதி லெப்டினன்ட் கமாண்டர் பிரசாத் ஹெட்டியாரச்சி மற்றும் அவரின் தலைமையின் கீழ் செயற்பட்ட படையினர் பயன்படுத்திய மோட்டார் சைக்கிள்கள் தொடர்பில் தகவல்களை வழங்குமாறு நீதிமன்றத்தால் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் இதுவரை அந்த தகவல்களும் கிடைக்கவில்லை என குற்றப்புலனாய்வு பிரிவினர் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவங்கள் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் முன்னேற்றங்கள் தொடர்பான அறிக்கை சட்ட அதிபரிடம் கையளிக்கப்பட்டு அது தொடர்பான பரிந்துரைகள் பெறப்பட்டுள்ளதாகவும் நீதிமன்றத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கின் சந்தேக நபர்களான கைது செய்யப்பட்டுள்ள கடற்படை புலனாய்வு பிரிவின் 2 உறுப்பினர்களையும் எதிர்வரும் 26 திகதி வரை தொடர்ந்தும் விளக்கம் அறிகளில் வைக்குமாறு நீதவான் லங்கா ஜெயரத்ன உத்தரவிட்டுள்ளார். காலி தலைமையக தபால் நிலையத்தின் மேற்பார்வை அதிகாரியின் அறையிலிருந்து மறைத்து வைத்திருந்த தபால் மூட்டை ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. தென்மாகாண பிரதி தபால் மா அதிபர் மற்றும் காலி மாவட்ட தபால் அத்தியட்சகர் ஆகியோரால் மேற்கொள்ளப்பட்ட தேடுதலின் போது குறித்த தபால் மூட்டை கைப்பற்றப்பட்டுள்ளது.
ஒழித்து வைக்கப்பட்டிருந்த குறித்த தபால் மூடையில் ஆயிரக்கணக்கான கடிதங்கள் காணப்பட்டுள்ளதுடன் அவை வெளிநாடுகளிலிருந்து இலங்கையில் உள்ள உறவினர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. வெளிநாடுகளிலிருந்து அனுப்பப்படும் பொதிகள் மற்றும் கடித உரைகளை சட்டவிரோதமாக பிரித்து அவற்றில் அனுப்பி வைக்கப்படும் பொருட்களை சிலர் கையகப்படுத்திக் கொள்வதாக தபால் திணைக்களத்திற்கு கிடைத்த அனாமதேய கடிதத்தின் ஊடாக இந்த சுற்றிவளைப்பு முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. டெல்லியில் ராகுல்காந்தியை சந்தித்த ப ரஜித்திடம் ராஜீவ்காந்தி கொலை குற்றவாளியான பேரறிவாளனை விடுவிப்பதில் தமக்கு எதுவித பிரச்சினையும் இல்லை என ராகுல்காந்தி தெரிவித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மெட்ராஸ் கபாலி காலா போன்ற பிளாக் பஸ்டர் படங்களை இயக்கிய இயக்குநர் ப ரஞ்சித்திற்கும் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்திக்கும் இடையில் டெல்லியில் சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இதுகுறித்து டுவிட்டரில் பதிவிட்டுள்ள ராகுல்காந்தி சமுதாயம் அரசியல் திரைப்படங்கள் குறித்து பாவனா ரஞ்சித்துடன் கலந்துரையாடியது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். இந்நிலையில் சுமார் 3 மணி நேரம் நீடித்த சந்திப்பின்போது காலா படம் மிகவும் பிடித்திருந்ததாக ராகுல்காந்தி கூறியதாக ரஞ்சித் தெரிவித்தார். பின்னர் பேரறிவாளன் விடுதலை தொடர்பாக வேண்டுகோள் விடுத்தபோது விடுதலைக்கு தாங்கள் தடையாக இருக்க மாட்டோம் எனவும் தன்னால் முடிந்தவரை அவருக்கு உதவி செய்வோம் எனவும் ராகுல்காந்தி தெரிவித்ததாகவும் இயக்குநர் பாவனா ரஞ்சித் தெரிவித்துள்ளார். இதேவேளை ராஜீவ்காந்தி கொலை குற்றவாளியான பேரறிவாளனை விடுவிப்பதில் தமக்கு எதுவித பிரச்சனையும் இல்லை எனவும் தெரிவித்துள்ள ராகுல்காந்தி இதுபோன்ற உரையாடல்களை வருங்காலங்களிலும் தொடர விரும்புவதாக தெரிவித்துள்ளதாகவும் இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி 1991 மே மாதம் 21 தமிழ்நாட்டில் உள்ள ஸ்ரீம்பெரும்புதூரில் படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பில் சாந்தன், முருகன், பேரறிவாளன், நளினி, ராபர்ட் பயாஸ், ஜெயக்குமார், ரவிச்சந்திரன் ஆகிய 7 பேரும் ஆயுள் தண்டனை அனுபவித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் நியூஸ் பஸ்டின் மதிய நேர பிரதான செய்தியறிக்கை நிறைவடைகிறது. தொடர்ந்தும் சக்தி டிவி வழங்கும் திரைப்படத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.